தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி திருகோணமலை தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவினை திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் இன்று தாக்கல் செய்தது. திருகோணமலை அம்பாறை மாவட்டங்களில் தமிழரின் பிரதிநிதித்துவத்தை பாதுகாக்கின்ற கடமைப்பாடுள்ள பொறுப்புக்க கட்சி என்கின்ற அடிப்படையில் கடந்த கால தேர்தல்களில் நாங்கள் போட்டியிட தவித்திருந்தோம். இருந்தாலும் இம்முறை தொடர்ந்தும் வாக்களித்து வந்த மக்களிடம் வாக்கு கேட்ட அரசியல் கட்சிகள் குறிப்பாக திருகோணமலையிலும் அம்பாறை மாவட்டத்தில் தமிழர்களை நடுத்தரவில் நிறுத்தி இருக்கின்றார்கள். அடிப்படையில் தமிழ்மக்கள் விடுதலை பிரேசி இம்முறை திருகோணமலை மாவட்டத்தில் சிறந்த வேட்பாளர் களமுறைக்கு போட்டியிடுகின்றது. இதனிடையே ஜனசேத்த பெருமுனவின் தலைவர் பத்ரமுல்லை சீலரத்ன தேரர் திருகோணமலை தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவினை மாவட்ட செயலகத்தில் இன்று தாக்கல் செய்தார். இன்று திருகோணமலை மாவட்டத்தில் மாத்திரமல்ல, நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் விவசாயிகள் சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர். இந்த உரமானியம் வழங்குவதாக தெரிவித்து இன்னும் வழங்கப்படவில்லை. விவசாயிகளின் நிலை மோசமாக உள்ளது. ஜனசேத பெருமுன மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவினையும் இன்று தாக்கல் செய்திருந்தது. எதிர்வரும் பொதுத் தேர்தலில் நுவரெலியா மாவட்டத்தில் சுயேட்சையாக போட்டியிடும் நமக்காக நாம் அமைப்பினரும் மாவட்ட செயலகத்தில் வேட்புமனுவினை இன்று தாக்கல் செய்தனர்.